ஹாய் எவ்ரிவன், நீங்க பாத்துறது நம்பியோட சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த விட நம்ம அதை பத்தி பாக்க போறோம்னா டாப் ஃபைவ் ஹாலிவுட் அட்வென்ச்சர் மூவிஸ் பத்தி தான் பாக்க போறோம். சொல்ல போற அஞ்சு மூவிஸ்லயுமே அட்வென்ச்சர் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சூப்பரா இருக்க போகுது. அதே சமயம் தமிழ் டப்லயும் இருக்கு. எப்பயும் போல மூவிஸ் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அண்ட் வீடியோ பார்த்துக்க முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரும். பிளஸ் நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் ஜாயின் எடுங்க. ஏன்னா நம்ம கூட மூவி வீஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்குது இண்டியானா ஜோன்ஸ். 2008 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோ ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருக்காரு. அதாவது ஒரு புதையில தேடி போறவர். அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு புதையில தேடி போயிருப்பாரு. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டே அந்த புதையிலையும் கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ ஒரு ஜெர்மன் ஆர்மிக்காரை துரத்திட்டு இருப்பா. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டே அந்த புதையில எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கதையை எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ ஒவ்வொரு இடத்துக்கும் போற அட்வென்ச்சர் சீன்ஸ் எல்லாம் சூப்பராவே காட்டியிருக்காங்க. சோ அதனால இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்லயே இருக்கு. நம்பளிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ் இருக்குது டாம் ரைடர். 2003 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் நம்ம ஆக்ஷன் குயின் ஏஞ்சலினா ஜோலி தான் ஹீரோயினா பிளே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஏஞ்சலினா ஜோலி பேர் பார்த்தீங்கன்னா இதில் லாராகிராஃப். நம்ம ஏஞ்சலினா ஜோலியோட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா காலத்தை கட்டுப்படுத்துற ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டு இறந்திருப்பாரு. அதே சமயம் அவரோட சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தேடி நம்ம ஹீரோயின் போவாங்க. இதுக்கப்புறமே படத்தில் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் நடக்குதுன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மூவியாக இருக்கும். பிளஸ் நம்ம ஆஞ்சலினா ஜோலியோட ஆக்டிங்கும் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. நம்மளிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இது 6 Days 7 Nights. 1991 வந்த அட்வென்ச்சர் டிராமாவான மூவி வித் IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோயினா அவங்க லவரும் அவங்களோட வெக்கேஷனை செலிப்ரேட் பண்றதுக்கோசரம் மக்காண்டாங்கிற ஒரு தீவுக்கு போய் செலிப்ரேட் பண்றாங்க. அதே சமயம் பாதியில நம்ம ஹீரோனோட கம்பெனிலேருந்து கூப்பிட்டதுனால அவங்க மட்டும் தனியா ஃபிளைட்ல ஒரு பைலட்டோட போறாங்க. அவங்க போன நேரத்தில் புயல் அதிகமா வந்ததுனால ஃபிளைட் டேக் அப் ஆயிடுது. அதனால ஒரு தன்னந்தனி தீவுல ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறமே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இந்த படத்தோட ஸ்டோரி. மெயினா இந்த மாதிரி தனியா தீவுல மாட்டிக்கிற மூவிஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ நல்ல ஒரு அட்வென்ச்சர் மூவியா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்லயே இருக்கு. நம்பளிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்குது காங் ஸ்கல் ஐலண்ட். 2017 வந்த அட்வென்ச்சர் ஆக்ஷனான மூவி வித் IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா ஒரு குரூப் ஸ்கல் ஐலண்ட் ரிசர்ச் பண்றதுக்கோசரம் போறாங்க. அதே சமயம் அங்க போனோன்னு நம்ம தலைவன் காங்க பாக்குறாங்க. சரி, இதுதான் இங்க இருக்க பெரிய மான்ஸ்டர் நினைச்சு நம்ம காங்கே அழிக்க பாக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது நம்ம காங்கு தான் அங்க இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்துது. அதோட பெரிய அங்க ராட்சச மிருகங்களா இருக்குன்னு தெரிய வருது. இதுக்கப்புறமேட்டு அங்க இருந்து அந்த குரூப் எப்படி சேஃபா தப்பிக்கிறாங்கன்னு இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மூவியா இருக்கும். பிளஸ் இந்த படத்துல காட்டிருக்க ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சான்ஸே இல்ல, வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. அதனால இந்த மூவி ஒரு தடவை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பளிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு ஜதுரா த ஸ்பேஸ் அட்வென்ச்சர். 2005 வந்த அட்வென்ச்சர் டிராமாவான மூவி வித் IMDb 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க ரெண்டு பத்தி தனியா வீட்டுல விட்டு போறாங்க. அப்ப அவங்க வீட்டுல இருக்க சதுராங்கிற ஒரு கேம் போர்டு எடுத்து அவங்க ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த கேம் அவங்க விளையாட விளையாட வீட்டோட சேர்ந்து அவங்களும் ஸ்பேஸுக்கு போறாங்க. ஸ்பேஸுக்கு போய் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த கேம்ல இருக்க எல்லா லெவலையும் அவங்க ஃபினிஷ் பண்ணி அந்த ஸ்பேஸ்ல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு அட்வென்ச்சர் பிளஸ் என்டர்டைன்மெண்டான மூவியா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. நம்ம என்ன எந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ் போலங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல சொன்னதுல உங்க ஃபேவரட்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸான வீடியோஸ்லாம் போட்டுட்டே தான் இருப்போம். அதனால நீங்க மிஸ் பண்ணாத நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து பாக்குறேன்.